ரொம்ப தூரம் போயிட்ட, ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். காரணம் மிலிட்ரியோ போலீஸோ இல்ல, அவன் பேரு டில்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பஸ் ஐடி 4.1.2 வந்து அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கு தமிழ்நாடு டிராஃபிக் மோட் பீட்டா இப்படி ஆட் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கரேஜ் வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி டிரைவரோட ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. மற்றபடி வந்துட்டு அந்த மேப்பெல்லாம் வந்து எதுவுமே வந்து சேஞ்சஸ் வந்து ஆகலை. எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டீம் கேபிஆர் ஆஃபீஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஏபிகேவும் ஓபிபியும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோடு பண்ணிக்கிங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். எப்பயுமே டவுன்லோடு பண்ண ஃபைல் வந்து டவுன்லோடு ஃபோல்டரில் இருக்கும். அதை வந்து எடுத்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தனியாக வந்து போட்டு வச்சுங்க. அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, நம்மளோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம கேம் இருக்கு இல்லையா, ப்ளே ஸ்டோர் கேம் வந்துட்டு அன்இன்ஸ்டால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிவிடுங்க. அதுதான் மொதல் வேலை, சரிங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் வந்து பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்மளோட ஜெட் ஹெச் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஏபிகேவும் ஓபிபியும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ரெண்டும் ஜிப் ஃபைலாக இருக்குது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஹியருக்கு வந்து கொடுத்து 5 ஜிப் வந்து பண்ணிவிடுவோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபிகே ஃபைலை வந்துட்டு நான் வந்து 5 ஜிப் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஓபிபி, ரெண்டுமே வந்துட்டு நான் 5 ஜிப் வந்து பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், இல்லைனா வந்து கேம் வந்து ஒர்க் ஆகாது. அடுத்து வந்து ஓபிபி 138 MB, அதுவும் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஹியர் வந்து கொடுத்து நம்ம வந்து 5 ஜிப் வந்து பண்ணிக்குவோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டு ஃபைலுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹியர் வந்து ஆகிடுச்சு. மேலே பாருங்கள், எல்லோ ஃபோல்டர் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம இந்த ரெண்டு ஃபைல் மட்டும் நமக்கு தேவை, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏபிகே வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிக்குவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏபிகே ஃபைலு உள்ளே வந்து ஃபோல்டருக்குள்ளே வந்து போய் பார்த்துக்கலாம். டைரெக்டாக வந்துட்டு இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க, சரிங்களா? ஒரு 30 to 32 செகண்டு தான், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் வந்து ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் வந்து காட்டிடுச்சு. முடிகிற வரைக்கும் க்ளோஸ் மினிமைஸ் எதுவும் வந்து பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், சரிங்களா? ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறம் டன் அண்ட் ஓப்பன் அது மாதிரி வந்து கேட்கும், சரிங்களா? வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது லாஸ்ட் வெர்ஷன் 4.1.2க்கு முன்னாடி ஏபிகே. இப்போ வந்து டன் அண்ட் ஓப்பன் காட்டுதா. இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஓப்பன் வந்து கொடுங்க, சரிங்களா? ஓப்பன் கொடுத்த உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அசஸ் வந்து கிந்து கேட்கும், சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே வந்து கேஷுவலாக வந்து கேட்கறது தான், சரிங்களா? இப்படி கேட்கும்போது நீ அலோ வந்து கொடுங்க. அதாவது உங்கள் ஃபோன் எப்பயுமே ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது டிவைஸ் வந்து அசஸ் பண்ண சொல்லுது இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். அலோ வந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மேலேயோட லோகோ வந்து காட்டிடும். லோகோ காட்டுறதுக்கப்புறம் ஒயிட் கலர் வரும். இதுக்கப்புறம் வந்து கேம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் வந்து பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஆண்ட்ராய்டு ஓபிபி காம்டாட் மாலியோக்குள்ளே வந்துட்டு ஓபிபி இல்லை, அப்படி இப்படி கேம் வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஓபிபி உள்ளே பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கேம் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா உள்ள ஒயிட் கலர் தான் காட்டிகிட்ருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஹியர் வந்து பண்ணி வச்சுருப்போம், ஓகேங்களா? 140 MB அதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு எப்போயுமே ஆண்ட்ராய்டு ஓபிபி காம்டாட் மாலியோ ஃபோல்டரில் வந்துட்டு பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க, சரிங்களா? ஒன்ஸ் வந்துட்டு எல்லாமே க்ளோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஆண்ட்ராய்டு ஓபிபி காம்டாட் மாலிக்குள்ளே ஃபைல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் ரீசன்ட் டேபிள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கேம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், சரிங்களா? உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லாம் தெரியாது, டைரெக்டாக வந்துட்டு இந்த லோகோ வந்து காட்டும். இந்த லோகோ இருந்தால் மட்டும்தான் வந்து கேம் வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அசஸ் பர்மிஷன் ஆர் பஸ் ஐடி டைரக்டரின்னு காட்டும். இதில் வந்து சூஸ் வந்து கொடுத்துருங்க. சூஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறமா டைரெக்டாக நம்மளோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே தான் வந்து போகும், சரிங்களா? நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இன்டர்னல் ஸ்டோரேஜ் போயிடுங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜில் பஸ் ஐடின்னு கேப்சர் லெட்டர் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர்னு வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு அசஸ் யுவர் டைரக்டரின்னு காட்டும். இதை வந்து அலோ வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கேரேஜ் வந்துடும், சரிங்களா?